அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் கையில் இந்த வளையலை மட்டும் அணிந்தால் போதும், பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு இன்று நிறைய ஆபரணங்கள் இருக்கின்றது. வளையல், தோடு, கொலுசு, மணி மற்றும் செயின், மூக்குத்தி மற்றும் மெட்டி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் பெண்களின் அழகினை மேலும் கூட்டுவதற்காக இருக்கிறது. ஆனால் இவை அதற்கு மட்டும் பயன்படாமல் சில ஆன்மீக காரணத்திற்காகவும் பயன்படுகிறது. அதுபோல ஒரு வீட்டில் பெண்கள் இருந்தால்தான் அது ஒரு வீடாகவும் மற்றும் மகாலட்சுமி உள்ளதாகவும் நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அப்படியாக கூறும் பட்சத்தில் பெண்கள் சாதாரணமாக கையில் வளையல் அணிவதில் கூட சில அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகவே பெண்கள் எந்த மாதிரியான வளையலை அணிந்தால் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய சங்கினாலான வளையலை பெண்கள் கையில் அணிந்தால் அது குடும்பத்திற்கு நல்லது. அது மட்டுமில்லாமல் சங்கு வளையலை கையில் அணிவதால் மகாலட்சுமியின் அம்சம் பெண்களுடைய கையில் வந்து பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. இத்தகைய சங்கு வளையலை கையில் நீங்கள் அணிந்து கொண்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்தால் போதும், அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். பெண்கள் சங்கு வளையல் அணிந்து கொண்டு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பம் செய்து வைத்தாலும் கூட அது வெற்றியடைந்து ஒரு பெரிய நிலைக்கு வரும். கையில் சங்கு வளையலை அணிந்து கொண்டு ஒருவரை வாழ்த்தினால் போதும், அவர்கள் உங்களுடைய வாழ்த்துப்படி நிச்சயமாக வாழ்வார்கள். அதே போல இந்த வளையலை கையில் அணிந்து கொண்டு எந்த ஒரு பொருளை மற்றவருக்கு தானம் செய்தாலும் போதும், குடும்பத்தில் வறுமை என்பதை இல்லாமல் செல்வம் செழித்து காணப்படும். வீட்டில் இருக்கும் அரிசி பானையில் இந்த சங்கு வளையலை பெண்கள் அவர்களுடைய கையினால் போட்டால் போதும், எக்காலத்திற்கும் உணவிற்கான தட்டுப்பாடு என்பதே வராது. சங்கு வளையல் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதோடு மட்டும் இல்லாமல் குபேரர் மற்றும் விஷ்ணு ஆகியோரின் அம்சமும் இருப்பதால் இதனை பெண்கள் கையில் அணிந்தால் பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை சிறப்பு அம்சங்கள் சங்கு வளையலில் இருப்பதால் நம் முன்னோர்கள் காலத்தில் இதனை திருமணமாகி போகும் பெண்களுக்கு கொடுக்கும் சீதன பொருட்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது. முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்கள் அறிய கவி கற்பையா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.